クです ஐயா, சந்தைக்கு போக வேண்டிய 300 மூட்டை நெல்ல வண்டியில ஏத்தி அனுப்பிச்சா? பாட்சா ஏத்தி சந்தைக்கு அனுப்பிச்சிட்டான். வயலுக்கு எல்லாம் தண்ணி விடணுமே, மோட்டர் போட்டியா? பாட்சா காலையில மோட்டர் போட்டாங்க. சரி சரி போ. லட்சுமி, லட்சுமி. ஐயா, இந்த குளத்தை யாருமா போட்டது? பாட்சா போட்டதுங்க. பாட்சா 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 எல்லாமே பாட்சா தானா? டே பாலு, எங்க வீட்டுக்கு நீ வந்து நாலு நாள் தான் ஆச்சு. ஆமாங்க. ஆனா நீ கூட்டிட்டு வந்த பாட்சா எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செய்யறானே. அதான் பாட்சாவோட ஸ்பெஷாலிட்டி, சும்மா உட்காந்து சாப்பிட மாட்டான், அவன் உழைச்சுதான் சாப்பிடுவான். ஆமா, இப்ப பாட்சா எங்க? இந்த ஊர்ல ரஞ்சி படம் ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கா? ஆமா, நம்ம பாட்சா சூப்பர் ஸ்டாரோட ரசிகன். இந்நேரம் தியேட்டர்ல கற்பூரம் காட்டி தேங்காய் உடைச்சுக்கிட்டு இருப்பான். என்ன பாலு, பாட்சா உன் பேச்சைய கேட்க மாட்டேங்கிறான். சர்க்கஸ்ல இருக்கும்போது ஆனா இப்ப பாருங்க, என் பொண்ணுங்க குரல் கொடுத்ததும் பாசத்தோட ஓடுறான். பாட்சா பார்வதி அக்க வேற தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு, போய் காப்பாத்து. ஆத்துக்குள்ள இறங்கி போறான், ஆத்து தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு போய் சொன்னேன்.
அதான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான். பாட்சாவை ஏமாத்துறதே உனக்கு வேலையா போச்சு. பாட்சா பாட்சா நான் இங்க இருக்கேன். பாட்சா பாட்சா ஈஸ்வரி போய் சொல்லிருக்கா. ஈஸ்வரி உன்ன நல்லா ஏமாத்திருக்கா. ஏச்சுப்பட்டேனே ஏச்சுப்பட்டேனே ஏச்சுப்பட்டேனே. ஐயோ ரத்தம் உள்ள பாம்பு இருக்கும் போல இருக்க. பால்காரே அடடா
நாசெஞ்சு பால் பாயசத்தோட முதல்ல வந்திருக்கேன். இல்ல அத்தா, நான் தான் பாக்க முதல்ல லட்டு எடுத்துட்டு வந்தேன். இல்ல நான் தான் முதல்ல வந்தேன். இல்ல நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் நான் தான். ஐயோ, நமக்கு முன்னாடி பாஷா வந்து இங்க கோலத்தை போட்டிருக்கேன் பாரு. அக்கா, பாஷா இவ்வளவு நல்லா போட்டிருக்கல்ல? ஆமா அத்தா, நானும் தங்கச்சியும் கொண்டு வந்தத நீ ஒன்னா சேர்த்து சாப்பிடு. அம்மா, நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா தாயி, ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கொடு தாயி. அவசரப்படாதீங்க, முதல்ல எங்க ஆத்தா சாப்பிடணும், அப்புறம்தான் மத்தவங்களுக்கு. சரி தாயி. ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடு. ஊத்து தாயி, ஊத்து. நீதான் இந்த உருவத்துல வந்திருக்க. அத்தா, கண்டுபிடிச்சிட்டீங்களே? எதுக்கு அத்தா எங்களை இப்படி சோதிச்சு பாக்குற? உங்க மனசு பக்குவப்படுத்ததான். நீங்க ஏழைகளோட பசிய தீர்க்கிறப்ப என்னோட பசி தானா தீந்துரும். தப்புதான் அத்தா, ஏழைங்களுக்கு கூழ் ஊத்துறதே உன்னோட வயிற்று குளிர் வைக்கதான். அத்தா, நீ அக்கா மாதிரியே அச்சு அசலா இருக்க, நான் உனக்கு சாப்பிட்டு கொண்டு வரேன். இருமா, இப்ப ஊத்தினே கூழ், அதுலயே வயிறு நிறைஞ்சு போச்சு. அத்தா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட உன்னை பார்த்தோம், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. நான் நம்புறவங்களுக்கு உண்மை, நம்பாதவங்களுக்கு பொம்மை. அது சரி, உனக்காக ஆசாசியா செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் யார் சாப்பிடுறது? பல கோலங்கள் எடுத்த என்னையே சூலமா வரைஞ்சிருக்கானே பார்த்தாரு, அவனுக்கு கூட. ஆமா, பாட்சா எங்க போனா? ஏய், ஏய், எல்லாரும் இங்க பாட்சாவ தரத்துக்கு வரீங்க? போதும் தாய், நான் இவனை 10 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், இவன் தொலை தாங்க முடியல. அப்படி என்ன பண்ண இவன்? இன்னைக்கு எங்க தியேட்டர்ல ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுமா. வழக்கமா இது வந்து பூ போட்டு கற்பூரம் கொளுத்துச்சு, இன்னைக்கு ஸ்கிரீனா கொளுத்து பாக்குதுமா. நல்ல வேளை நாங்களா சேர்ந்து அணைச்சிட்டோம். தியேட்டருக்குள்ள டிக்கெட் இல்லாம ஏன் பாட்சாவ உள்ள விட்டீங்க? போன வாரமே 3 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டாமா. பாட்சா, இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா? இந்த ஒரு தடவை எங்களுக்காக மன்னிச்சு விட்டுடுங்களேன். இப்படித்தாமா, அருணாசல ரிலீஸ் அன்னைக்கு சேர உடைச்சது, முத்து ரிலீஸ் அன்னைக்கு டிக்கெட் கொடுக்கணும் பல்ல உடைச்சது, படைப்பா ரிலீஸ் அன்னைக்கு மதுல சேர உடைச்சது, பாபா ரிலீஸ் அன்னைக்கு ஸ்கிரீனை கொடுத்து பாக்குதேம்மா. இதை போய் மன்னிச்சு சொல்றீங்களே? யோ, சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்னா கொஞ்சம் ஸ்பீடா தான் இருப்பாங்க, நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இது எங்களுக்கு தேவைதாம்மா. சரி, போஸ்டர் வச்சு கொடுக்க சொல்லுங்க. பாட்சா, போஸ்டர் கொடு. நாளைக்கு திருட்டு தரமா படம் பார்க்க போறா, அதுக்குதான் அட்வான்ஸ் தோப்பு கண்ணு போடுறோம். ஐயோ, 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 10 நாளாச்சு தண்ணி அடிச்சு, இன்னைக்கு தண்ணி அடிக்கல, லிவரே பட்டார்னு வெடிச்சிடும். ஆரவல்லி, இது ரொம்ப அநியாயம். பேர்லதான் ஆரவல்லி, குணத்துல சூரவல்லி. எனக்கு தெரியாம குடிக்கிறியா? நீ குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டா என் பூ பொட்டை என்ன ஆகுறது? அதனால நீ குடிக்க கூடாது. என்னது, பொட்டுக்கு புட்டிக்கு லிங்க் பண்ணிட்டு போறா? அத்தை, டேய் மது, அத்தை நீ தான் எனக்கு மாதா, பிதா, குரு, காட் ஃபாதர் எல்லாம். நீ குடிச்சு லிவர் வெடிச்சு உனக்கு சங்குதிட்டா எனக்கு யார்த்த? நான் என்ன வாசித்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது? குடிக்கலனா கை கால்லாம் நடுங்குதுடா. அத்தை, நீ தப்பு பண்ண வானான்னு சொல்லத்த, அந்த தப்புல என்னையும் சேர்த்துக்கோன்னு சொல்ல வர்றத. ஹாய், ஊத்துத அதுக்கண்டா, ஊத்து. நீதான்டா என் மாப்பிள்ள. இந்தா
ஈஸ்வரி அவ எங்க இருக்கா? என்னக்கா கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்க? ஐயோ அந்த குத்த ஏமா கேக்குற கண்ணோய் ஊரெல்லாம் பரவி கிடக்குது, அதுக்காகத்தான் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கேன். என்ன கருப்பு கண்ணாடி? ஸ்டைல் என்னமா ஸ்டைல்? நேத்துல இருந்து கண்ணு வலி, ஊரெல்லாம் பரவி இருக்கு, அதான் கருப்பு கண்ணாடி போட்டு தலையற. என்னக்கா நீயும் கருப்பு கண்ணாடி போட்டிருக்க? உனக்கும் கண்ணு வலியா? ஆமாமா, ஊர் பூரா பரவி கிடக்கு, எனக்கும் வந்துருச்சு. நீ ஜாகிரதையாரு. எங்க போயிட்டா? அத்தா வந்துட்டியா? இந்தா இந்த கருப்பு கண்ணாடி போட்டுக்க. எதுக்கு? ஊரு பூரா கண்ணாய் பரவி இருக்கு, உனக்கு வந்துட கூடாதுல்ல, அதான் போட்டுக்கோ. அடி பைத்தியக்காரி, என் பேரே கண்ணாத்தா, எனக்கு 1000 கண்ணு, இதுல எந்த கண்ணுக்கு இந்த கண்ணாடியை போட்டுக்க சொல்ற? இத பாருமா, எந்த சக்தியும் இந்த ஓம் சக்தியை நெருங்க முடியாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவதான் உன் ஆத்தா. உன் மேல உள்ள பாசத்துலதான் இதை கொண்டு வந்த, அது தப்பா? தப்பே இல்லை. எனக்கு இந்த கண்ணாடியில உன் பாசமும் வெகுளித்தனமும் தான் தெரியுது. ஆமா, இந்த ஊர்ல வேற யாராவது இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்காங்களா? ஆமா, அங்க பாரு. Aadi raro,
ஈஸ்வரி, ஆத்தா கிட்ட இவ்வளவு நெருக்கமா? இத இத இதுதான் இதுதான் நான் எதிர்பார்த்தேன். நீயா? நான் தாங்க உங்க கற்பகம் வந்திருக்கேன். எதுக்காக இங்க வந்த? வாழ்க்கை கேட்டு வந்திருக்கேன். அதான் நான் நிக்கிறது இல்லையே. ஆனா நான் வித்துட்டேனே என் கற்பனை, உங்களுக்கு வித்துட்டேனே. இப்போ என் வயித்துல 4 மாசம், எனக்கு நீங்க தாங்க வாழ்க்கை கொடுக்கணும். நான் கெடுத்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து பழக்கம் இல்ல, வாய் கரிசி கொடுத்து பழக்கம். மது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு குருட்டு பொண்ண கெடுத்ததே பாவம், அதுலயும் அவளை கொலை வேற பண்ண போறியா? இது மகா பாவண்டா. வாய் மூடு. அம்மா, நீங்க நான் உன் அம்மா மாதிரிமா. உன்னை கெடுத்த பாவியோட அத்தை. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தா அதை பாத்துக்கிட்டு சும்மா இருப்பனா? அம்மா, எனக்கு வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்கறம்மா. இவன் கையாலேயே எல்லா காரியத்தையும் பண்ண வைக்கிற. நாளைக்கே உங்க கல்யாணம். நாதசுர மேளத்தோ அது ஒண்ணு இல்ல கண்ணு, ஐயரு ஹோமம் வளர்க்கிறாரு, அந்த வாசனை தான். ஆமா, நீங்க ஏதோ கட்ட மேல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கே. ஆமா கட்டதான், ஆனா சந்தன கட்டமா? நாங்களாம் ராஜவம்சம் இல்லையா? எங்களுடைய குல விளக்கப்படி சந்தன கட்ட மேலதான் நம்ம கல்யாணமே நடக்கணும். அதான் அத்த முகூர்த்தத்துக்கு நேரமாக சார், கல்யாணத்துல தூக்கிட்டு இருக்கான் பாத்து சும்மா இருக்கே. அப்புறம் தூக்கிட்டு இருக்கான் வெறும் கையோட வரக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க, அதனால உங்களுக்கு குடுக்கறதுக்காக இதோட வந்திருக்கேன். என்ன இது? பெட்ரோல். இப்பதானே ஒரு குருட்டு பொண்ணு எரிச்சிட்டு வந்திருக்கீங்க, இன்னொரு பொண்ணு எரிக்கணும்னா அதுக்குதான் இது. இப்ப நாங்க எரிச்சிட்டு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. இப்போ உன் ஜாதகத்தை சொல்லட்டுமா? உனக்கு சாவு நெருங்கிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஈஸ்வரிங்கிற ஒரு கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைனால இவன் உயிர் போகும். இல்ல, நீ போய் சொல்ற. இந்த பழையனூர் நீலி போடுற சோழி பொய் சொல்லாது, பழிக்கும். அது சரி, இப்ப அவ எங்க இருக்கா? அவ இருக்கிற ஊரு தேவிபுரம். அவளை தீர்த்து கட்டுற வழி அத நீ சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நானு, நீ இங்கே இரு.
ஆமா, நீ உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் ரசிகன் தான். Thank you.
காத்தவராயா? என்ன காளிங்க ராயா? தெய்வீக சக்தி பெற்ற ஈஸ்வரி என்ற பெண்ணை கொல்ல முயற்சி செய்த ஒருவன் தோற்று போய் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றான். அதற்கு என்ன இப்போது? அவனுக்கு உதவி செய்வது போல் நடித்து அந்த பெண்ணிடம் இருக்கும் சக்தியை இந்த மந்திரவாதி அபகரித்துக் கொண்டால் இவன் சக்தி இன்னும் பல மடங்கு அதிகரித்துவிடும். நான் நண்பன் தான். நண்பனா? விரோதிக்கு விரோதி நண்பன் தானே. நீ ஒருத்திய அழிக்க போன, நான் அவளை காப்பாத்துற சக்தியவே அழிக்க போறேன். அந்த சக்தியை உனால் அழிக்க முடியுமா? 16 வருஷம் சர்வசக்தியாக நடத்தி 50 பூதங்களை அடக்கி என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க. இப்ப பாரு என் சக்திய. எப்படி? இப்பவே போங்க, போய் அந்த ஈஸ்வரை அழிச்சு சாம்பல் ஆக்கிட்டு வாங்க. மகாசக்தியாக நடத்தி அந்த சித்து விளையாட்டுக்காரிய நான் அடக்கி காட்டுவேன். மந்திரத்தால முடியாதத என் தந்திரத்தால முடிச்சு காட்டுறேன். எப்படி? உனக்கும் ஈஸ்வரிக்கும் கல்யாணம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ ஈஸ்வரிய தொடக்கூடாது. புருஷன் தொடாம எந்த பத்தினியும் தாயாக முடியாது. இதெல்லாம் நடக்குமா? எதையும் நடத்தி காட்டுவா இந்த பழையனூர் நீர். நீ ஈஸ்வரி கழுத்துல தாலி கட்டுற வேலையை செய்ய வைக்கும் என்னுடைய சோழி. நீ இலைய பறிச்சுக்கிட்டு இருக்கியே, அந்த மரத்தோட தலையெழுத்து பாக்குறேன். பட்டு போன இந்த சருகு கூட தலையெழுத்து சொல்லுவா இந்த பழையனூர் நீலி. ஓடிவா, சீக்கிரம் ஓடிவா, ஓடிவா. கொஞ்ச நேரத்துல இந்த மரத்தோட ஆயுசு முடிய போகுது. ஏமா, உனக்கு இவ்வளவு சக்தியா? சக்தி இந்த நீலிக்கு இல்ல, இந்த சோழிக்கு இருக்கு. ஏமா, என் தங்கச்சி ஈஸ்வரியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இந்த சோழிய போட்டு சொல்லுமா? தங்கச்சின்னா அவ்வளோ பிரியமா? என் உயிரே அவதான். அந்த உயிருக்கே சொந்தக்காரி நீ. முதல்ல உன் எதிர்காலத்தை பாக்குறேன். சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். ஏமா சும்மா இருக்கீங்க? உன் தலையெழுத்தே விசித்திரமா இருக்கு. என்னமா சொல்றீங்க?
நீ கல்யாணம் ஆகாமலே தாயாக போற. நீ சொல்ற பொண்ணு நான் இல்ல, கற்பு தான் என் உயிர். அது போயிட்டா நான் போனோம். தப்பா புரிஞ்சுகிட்டியா? கருப்பு பறி கொடுத்து தான் தாயாகணும்னு இல்ல, கன்னித்தாயும் ஆகலாம். கன்னித்தாயா? ஆமா. தாலி கட்டிக்காம பிரசவ வலியில துடிக்காம உன் கையில ஒரு குழந்தை தவழணும், இல்லனா உன் தங்கச்சி உயிருக்கே ஆபத்து. ஐயோ, என் தங்கச்சிக்காக நான் என்ன பண்ண செய்ய தயாரா இருக்கேன்? நான் இப்ப என்ன செய்யணும்? அப்படி கேளு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீ ஒரு குழந்தைக்கு தாயா இருந்தா போதும். அதுவும் தெய்வீக குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லது. தெய்வீக குழந்தையா? நான் எங்க போவேன்? வெண்ணைய கையில வச்சிருக்க உருக்க வேண்டியதானே. புரியலையே. புரியல? காளிகாம்பாளே உன் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு உன் வீட்டிலேயே காவல் தெய்வமா இருக்கா. விஸ்வரூப எடுக்கிற அந்த சிம்ஹ வாகினிய சிசுவா மாத்தா எவ்வளவு நேரம் ஆகும்? இத போக வேண்டிய ஊரு பேரு சொன்னவ வழி சொல்லாமலேயே போயிடுவேன். இந்த ரகசியம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும். உன் தங்கச்சிக்கு கூட தெரியக்கூடாது. தைரியமா போயிட்டு வா. சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். என்னது மல்லிகைப்பூ? உனக்குதான் மல்லிகைப்பூ? என்ன மயக்கவா? அது என்ன இது? இது கண்மை. ஓ, மை போட்டு என்ன வசியம் பண்ண பாக்குறியா? ஆமா, இன்னும் ஏதோ வச்சிருக்கியே, அது என்ன? தெரியல, ரிப்பன். ஓஹோ, என் கைய கட்டி போட ரிப்பனா? அதுல இல்ல, இது பாத்தியா, உன் காலுக்கு கொலுசு கூட. என் காலு கூட விலங்கு போட போற? போ அத்தா. உன் தலையை சீவி பூ வச்சு கண்ணுக்கு மை போட்டு காலுக்கு கொலுசு மாட்டி அழகு பாக்கலான்னு பார்த்தா எனக்கு மொடக்கா பேசிட்டு இருக்கிய. என்ன வேணுமோ கேளு. நீ சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் கேட்பேன். தலையெழுத்து தாய கூட சந்தேகப்பட வைக்குது. என்ன பண்றது? சரி, சத்தியமா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் எந்த சக்தியும் உபயோகிக்காம நீ குழந்தையா மாறணும், நான் உனக்கு கன்னித்தாயா ஆகணும். இது விபரீதமா முடிஞ்சிடும். எப்படி முடிஞ்சாலும் சரி, எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்த போறியா இல்லையா? விநாச காலே விபரீத புத்தி. நதி வழி மாறலாம், ஆனா விதி வழி மாறாது. படி அளக்கிற பராசக்தி இன்னைக்கு பால் கழற குழந்தையா உனக்காக மாறா.
நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமாங்க, எனக்கு இப்ப வேலை இல்ல. ஆனா நாளைக்கு வெளியூர்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. உங்க தங்கச்சிய வாழ்நாள் பூரா கண் கலங்காம நான் பாத்துக்குவேன். அப்புறம் என்ன, இவனோட நல்ல மாப்பிள்ள உன் தங்கச்சி கெடுத்தானா? தாலிய புடிச்சு கட்ட சொல்லு. அக்கா, யார் இந்த பாட்டி? எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க பேச்ச நம்ம தட்டக்கூடாது. நடக்கிறது நல்லபடியாவே நடக்கும். தம்பி, இன்னைக்கே உன் கல்யாணம், சரிதானா? சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். ஆபத்துக்கு வராத நீ, திரும்ப என் முகத்திலே முழிக்க கூடாது. இந்த இடத்த தாண்டியும் வரக்கூடாது. இது என் மேல சத்தியம், சத்தியம். ஈஸ்வரி, ஏந்திரமா. இனிமே உனக்கு எல்லாமே இவர் தான். அம்மாவும் நம்ம அப்பாவும் உனக்கு என்னைக்குமே துணையா இருப்பாங்கம்மா. ஏமா, மாப்பிள்ளையோட இன்னைக்கு ஊருக்கு போறேன்னா? நம்ம பொண்ணை விட்டு பிரிஞ்சு போனாலும் நினைச்சிட்டு இருப்பேங்க. சரி சரி, கண்ணை தொடச்சுக்க. ஊருக்கு போன உடனே உன் அட்ரஸ் எழுதி லெட்டர் போடு. என்ன போடுறேக்கா? நல்லதோ கெட்டதோ எல்லாமே எழுதுற. எழுதுமா? அங்க நீ நல்லா இருந்தேனா பேனால எழுது. நல்லா இருக்கேன்னு பிரச்சனை ஏதாவது இருந்தா பென்சில் எழுது, நான் புரிஞ்சுக்கிறேன். வாமா அக்கா, நான் போய் ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். வேண்டாமா, ஆத்தா கிட்ட நான் சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன். அவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. வா. அப்போ நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாமா. வரேக்கா. வரேன். இந்தாம்மா வாங்க. வா. நான் வந்து வேலை நல்ல விதமா முடிஞ்சு போச்சு.
இனிமே உனக்கு எந்த குறையும் இருக்காது. வரட்டுமா? வரேன் தாயி. என்ன மன்னிச்சிடுமா, உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன். இன்னொரு கேரக்டர் அறிமுகப்படுத்துறேன். ரெண்டு நாளா உங்களை பார்க்காம என் கையும் ஓடல, காலும் ஓடல, எதுவுமே ஓடல. பாப்பா யாரு? என் பொண்டாட்டி. ஆயிரத்தில் ஒருத்தியா, நூத்துல ஒருத்தியா? ஒருத்தனுக்கு ஒருத்தி மாமா. எப்படியும் கைத்து விட போறீங்க, அதை விடுங்க. மாப்பிள்ள, நம்ம குடோன்ல சர்க்கரை எல்லாம் பதுக்கி வச்சிருந்தமே, திடீர்னு மார்க்கெட்ல சர்க்கரை கிடைக்கல. எல்லாத்தையும் பிளாக்ல வித்து 5 லட்சம் ரூபாய் கணிசமா லாபம் பண்ணிருக்கேன். மாமா, வெரி குட் மாமா. நேத்து உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னீங்க. நேத்து சொன்னனா? பரவாயில்ல, நேத்து பேச்சு காத்தோட போச்சு. வா, இன்னொரு கேரக்டர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இவங்க யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? இவங்க நேத்து பேச்சு காத்தோட போச்சு. பரவாயில்லையே, எங்க வழிக்கு வந்துட்ட? பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு நமக்குன்னு உட்கார்ந்துட வேண்டியதுதான். புரிஞ்சுக்கிட்ட போலமா? தங்கச்சி கல்யாணம் திடீர்னு நடந்து போச்சு, தெரியுமா உனக்கு? தெரிஞ்சு ஏண்டா வீட்டு பக்கமே வரல? சரி சரி, நேத்துல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல, இந்த பழத்தையாவது சாப்பிடு. ஆட்டோவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, எவ்வளவு கூப்பிட்டாலும் சிலையாவே இருக்கா, நேரில் வரவே மாட்டேங்கிற, இப்ப நீயும் சாப்பிட மாட்டேங்கிற. சரியோ தப்போ, தங்கச்சி மேல இருந்த பாசத்துல தானே நான் இதெல்லாம் செஞ்சேன். என்னம்மா, பால் எடுத்துட்டு போய் புது வாழ்க்கை தொடங்க போறியா? ஓ சரி சரி, நீ கோபமா இருக்க, நான் தாகமா இருக்கேன். பாரு அந்த பாலச்சம்பு இங்க வச்சுட்டு, தவிக்கிற வாய்க்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா இந்த பால் எடுத்துட்டு போ. வெய்யம்மா. கொண்டு வந்தியம்மா? அதுல யாருக்கும் தெரியாம விஷத்தை கலந்துட்டேன். அத நான் குடிக்க மாட்டேன், அவளை குடிக்க வைப்பேன், தாகடிப்பேன். அத்த, அவளுக்கு இது முதல் இரவுல கடைசி இரவு. தயி
தெரியும். என்னமா இதெல்லாம்? உட்கார் உட்கார். பொண்டாட்டிங்கன்னா புருஷனுக்கு பணிவிட பண்ணுங்கிற பாலிசியை மாத்த நினைக்கிறவனா? அதனால நான் தான் உனக்கு பன்னீர் தெளிப்பேன், நான் தான் உனக்கு பால் கொடுப்பேன். என்னங்க இது? புதுமை, புரட்சி, ஹை ஸ்டைல் மா இது. இதை பாரு, நான் பாக்குறதுக்கு தான் வில்ல, ஆனா பக்கா ஹீரோமா. ஈஸ்வரி, எப்போதுமே நானு பொண்டாட்டுக்கு முதல் உரிமை கொடுக்கிற ஆளு. அதனால இன்னைக்கு நான் தான் உனக்கு பால் கொடுக்க போறேன். இந்தா குடி. வேண்டாங்க. குடி வேண்டாம். புருஷன் சாப்பிட்ட மிச்சத்தை தான் பொண்டாட்டி சாப்பிடணும். பொம்பளைங்க பெரிய ஆளுங்கடி. முதல்ல புருஷன் கொடுத்துட்டு அதுல விஷம் இருந்து அவன் மண்டையை போட்டானா நீங்க எஸ்கேப் ஆகலாம் பாக்குறீங்களா? இதுல விஷம் கலந்துருக்கியா? என்னப்பா கொலமயத்து தோத்து போச்சா? உனக்கு எப்படி இதெல்லாம்? முட்டாள் முட்டாள், நீ கலந்த விஷப்பால மாத்தி வச்சதே நான் தான். ஏன் இப்படி செஞ்ச? ச்சே, ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கெடுத்துட்டியே கழுவி. எது நல்ல சந்தர்ப்பம்? அவளை சாகடிக்கிறதா? அவளை பாதுகாக்க அம்மன் இருக்குங்கிறது மறந்ததா? குழந்தையா உருவெடுத்த காளிகாம்பா கொலகாரியா மாறி இங்க வந்து உங்களை அழிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ அவளை கொலைய பண்ண கூடாதுன்னு சொல்றியா? நாம கொலை பண்ண கூடாது, அவளா தற்கொலை பண்ணிக்கணும். அத எப்படி? நீங்க பண்ற கொடுமைய தாங்க முடியாம அவளா தூக்கு போட்டு சாகணும். கொடுமை தானே அது, எனக்கு கை வந்த கலையாச்சே. டேய், அதுக்கு வழிய நான் சொல்றேன், வா. சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். அவன் வெயிலில் விளையாடி கருத்திட போகிறான். என்னடா தொட்டு தொட்டு காட்டுற? முக்கிய குறிப்பு, இங்க பென்சில் கிடைக்காததால் இந்த கடிதத்தை பேனாவால் எழுதுகிறேன். என் தங்கச்சி இங்க சந்தோஷமா இல்லையா? என்னமோ நடந்திருக்கு. டேய் பாஷா, நான் இன்னைக்கே அந்த ஊருக்கு போறேன். டேய் பாஷா, ஆத்தாவையும் வேட்டியும் பாத்துக்க. ஈஸ்வரி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு ரெண்டு நாள்ல திரும்பி வந்துடுறேன். சரியாடா? பாஷா வரேன்டா, ஜாக்கிரதை. ஐயாவது கொய்யாவது நீ என்ன மாமானே கூப்பிடுமா?
அதுக்கான தகுதிகள் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ யாரு? என் தங்கச்சி இந்த ஊர்ல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவளை தேடிட்டு வரும்போது அட்ரஸ் தொலைச்சேன். அட்ரஸ் தொலைஞ்சா பரவாயில்லம்மா, டிரெஸ் தான் தொலைய கூடாது. ஆமா, உன் தங்கச்சி புருஷன் சக்க சவையல் கண்ணங்கரையல் ஒரு மாநிறமா நெட்டையா குட்டையா நடுவாந்தரமா பேண்ட் போட்டுக்கிட்டு இருப்பானே, அப்படி சொல்லு. உன் தங்கச்சி புருஷனுக்கு நான் தான் இந்த ஊர்ல ஒரு பங்களால வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நீ என் கூட வா, அந்த பங்களாக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். வா, மாப்பிள்ள கிட்ட மீட்டர் போட்டுற வேண்டியதான். வாமா வா, முத முத தொழில ஆரம்பிக்க போற, மலது காலை எடுத்து வச்சு வா. என்ன பாக்குற, வீடு இவ்வளவு பெருசா இருக்கேன்னா? தங்கச்சி புருஷன் வேலை செய்யற வீடு இல்லையா, இது ஒரு கோயில் மாதிரி. அதனாலதான் வலது காலை எடுத்து வச்சு வான. பாப்பா, நீ போய் அந்த ரூம்ல உட்காரு, நான் போய் மாப்பிள்ளைய அனுப்பி வைக்கிறேன். போ. என்ன அங்கேயே பாக்குற? அது யாரு? அது வந்து வந்து மாப்பிள்ளைக்கு வேண்டப்பட்டவங்க. வேண்டப்பட்டவங்க? அதாவது மாப்பிள்ளைக்கு நெருங்கின உறவுன்னு சொல்ல வந்தேன். ஈசு, நீ அப்புறமா பேசு, முதல்ல போய் காபி போட்டு கொண்டா போ. ஐயா, மாப்பிள மாப்பிள மாப்பிள, குழா மூலமா என்ன குதூகலமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, பழைய படங்களையே பார்த்து புளிச்சு போன உங்களுக்கு புது படத்தை தள்ளிக்கிட்டு வந்திருக்க. பொண்ணா? ஆமா, இது வரைக்கும் உறவு முறையில மாமாவா இருந்தனா, இப்ப உத்தியோக முறையிலயும் மாமாவா மாறிட்டேன். மாப்பிள கீழே ரூம்ல உட்கார வச்சிருக்கேன். வில்லேஜ் சப்ஜெக்ட், நூன் ஷோக்கு லேட் ஆகுது, கிளம்புங்க. ஐயோ, இந்த அப்படி வர என்ன வர என்ன வலதுகை வரட்டு வரட்டுன்னு அரிக்குது. பணமா? இந்த வச்சுக்கோ, வர. ஏண்டி, நான் ஸ்ரீதேவி லுக் கூட போயிட்டு இருக்கேன், நீ எதுக்கு மூதேவி மாதிரி குடுக்க வந்து வந்திருக்கிறவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு போறேன். யார் அவங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? ஆமா. என்ன தேடி வர பொம்பளைங்க? படிதாண்டா பத்னி மல்ல, நான் முற்றும் தொடர்ந்த முனிவனும் அல்ல. நான் உங்ககிட்ட டயலாக் கேட்கல, நியாயம் கேட்கிறேன். மரியாதையா அந்த பொண்ணை வெளியே அனுப்பிடுங்க. என்னடி புதுசா எனக்கே உபதேசம் பண்ற? முதல்ல உன்ன ரூம்ல அடைக்கிறேன், அப்புறமா அந்த பொண்ணு. ஆமா, நான் தான் தங்கச்சியை பார்க்கணும்னு ஊர்ல இருந்து வந்தேன். வர வழியில அட்ரஸ் தொலைச்சிட்டேன். நீங்க இங்கதான் வேலை பண்றீங்கன்னு இப்ப கூட்டிட்டு வந்தாரு, அவர் தான் சொன்னாரு. ஓ, ராங் கனெக்ஷன் கொடுத்துட்டானே. ஏசி தியேட்டர் பிரிண்ட் நினைச்சிட்டு டூரிங் தியேட்டர் பிரிண்ட் கூட போல இருக்கு. பரவாயில்ல, கம் ஆன். என் தங்கச்சி எங்க? என்னமா இது, தழுவ வேண்டிய நேரத்தில் போய் தங்கச்சி பத்தி பேசிட்டு இருக்க? கம் ஆன், நான் பொண்டாட்டி அக்கா. பொண்டாட்டியோட அக்கானு? முக்கா பொண்டாட்டி? அப்ப முழு பொண்டாட்டி. ரேஞ்சுக்கு போயிட்டே. ஆமாண்டா, இந்த நான் யாருன்னு தெரிஞ்சது ஷூட் பண்ணிட்டேன். அட, இந்த பொம்பளங்களே எப்படி தான் அந்த கட்டிலுக்கு வாங்கிட்டா கட்டையில தான் போவேன் சொல்வாங்க. சரி, வழக்கம் போல கட்டை கேப்பா பண்ணிட்டியா? அட, இதே மாதிரி ஈஸ்வரி பிரதமம் ஒரு நாள் எரியணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். டேய், அது கூட சீக்கிரமே நடக்கும்டா. பார்வதி செத்த விஷயம் ஈஸ்வரிக்கு தெரியவே கூடாது. ஓகே,
இருங்க நான் போய் தலைமொழி தந்துறேன். என்ன பாக்குறீங்க? நானும் சுடுகாட்டில இருந்து தான் வரேன். அதான் தலை முழுகிட்டு வரேன். நீங்களும் அங்க இருந்து தானே வரீங்க? முதல்ல போய் தலை முழுகுங்க. என்ன அப்படி வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? எங்க அக்கா பார்வதி என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவாங்க. அக்கா நீ வாக்கா. அத்தை சத்தா எப்படி உயிரோட வந்தா? அதான்டா எனக்கு புரியல. அக்கா நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் வந்த நேரம் நல்ல நேரம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆமா இந்த விலாசம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? பாசம்மா, உன் மேல நான் வச்சிருக்கிற பாசம் என்னை எப்படியோ இங்க கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. ஆமா ஈஸ்வரி நீ எப்படி இருக்க? எனக்கு என்னக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நினைச்சு பார்க்காத வாழ்க்கை. இந்த வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு. இந்தம்மா தாய் வீட்டு சீதனம் வாங்கிக்க. என்ன பாக்குற? இந்த வீட்டுல உன் புடவைய யாரோ கைட்டு எறியற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அக்கா கனவு கண்ட தாய் வீட்டு சீதன புடவை உனக்கு இன்னும் வந்து சேரல? அதான் இப்படி ஒரு கெட்ட கனவு எனக்கு வந்துச்சு. இருக்கா நான் உனக்கு டிஃபன் கொண்டு வரேன். எனக்கு டிஃபனா? கூழ் இருந்தா போதும். கூழா? ஆமா. இது என்ன மாசம்? ஆடி மாசம். ஆடி மாசம் கூழ் தேடி பிடிச்சாலும் கிடைக்காது. கொண்டா. சரிக்கா. வியாபாரமே இல்லீங்க. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல கேஷ் கைக்கு வந்தாகணும். அப்படி வரல உன் சம்சாரம் கடையில தனியா இருக்கும் போது நான் ஆளுங்களோட வந்து அல்லகோல படுத்திடுவேன். இப்ப சொல்லி என்னத்த பண்றது? என்னது யானை லெட்டர் கொண்டு வருது? ஹோட்டல தின்றதுக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கியா? அடி பாவி பா கணேசா, இவள மன்னிச்சிடு. அவளுக்கு வாய் திமிரு. இரு நான் அவனுக்கு பழம் தரேன். இந்தா இந்தா என்ன பழத்தை வாங்கிக்காம போகுது? வண்டியை நிப்பாட்டிட்டு எங்க போயிட்டாங்க? மூட்டையெல்லாம் இறக்கணுமே. உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு? உப்பறிக்க கோளறி எதற்கு? பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு? ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இந்தா நீ கொடுத்த 10 ரூபாய்க்கு இந்த பழம் சாப்பிட. என்ன சொல்றீங்க? பார்வதியா கொலை பண்ணிட்டீங்களா? சுட்ட செத்துட்டா? ஆனா பாவி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம சொல்றான். அவனா இன்டர்நேஷனல் ஃபிகரா? செத்த உடனே குடி அரக்கம்பத்துல பறக்க கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும் பாத்ரூம்ல இருந்து தலைமுழுகிட்டு வரா? அது எப்படி முடியும்? அதுதான் எனக்கு புரியல. சோழி போட்டு பார்த்து செத்தவ உருவத்துல வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு. சோழி எதுக்கு? அவ கூட பிறந்தவளையே கேட்டு சொல்றேன்.
ஈஸ்வரி, 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 உங்க அக்கா வந்திருக்கலாமா? ஆமா. சொந்த அக்காவா? சந்தேகமா இருக்கா? எனக்கு அப்படித்தான். அவன் நடந்துக்கிற முறையே மாறி இருக்கு. அதான் ஏன்னு புரியல. இப்பவே உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். பச்சை பச்சை பைங்கிலியே நம்மை பாட வைக்க பாட்டு எது? தொட்டிலுக்குள் நாம் கேட்ட தாய் தானாட்டு பாட்டு அது. Mama!
சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். என்ன பழையனூர் நீலி, சோழி போட்டு பாக்குறியா? என்ன பாக்குற? உன் ஆட்டத்தை பார்க்க தான் வந்திருக்கேன். நீ சோழிய உருட்டும் போது பாரதத்துல சக்குனி தாயக்கட்டை உருட்டுற மாதிரி இருக்கு. நீயும் சோழி போடுவியா? நான் சோழி உருட்டினா தர்மர் தாயக்கட்டை உருட்டுற மாதிரி இருக்கும். அதுல ஒரு தர்மம் இருக்கும். ஆமா, நீ இப்ப யார நினைச்சு சோழிய உருட்டுற? உன்னை நினைச்சுதான். நீ யாருன்னு கண்டுபிடிக்க போற. நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நான் தான் ஈஸ்வரி அக்கா பார்வதி. இல்ல, நீ பார்வதி இல்ல, நீ யாருன்னு நான் இப்ப சொல்ல போறேன். எனக்கே சோழியா? உன் சோழி இங்க இருக்கு. சோழிய உருட்டுறேன், நீ யாருன்னு காட்டுறேன். வட்டியோட சேர்ந்து 30 லட்சம் தானே கட்டணும். அடுத்த மாசம் 15ஆம் தேதி எனக்கும் கோட்டையூர் ஜமீன்தார் பொண்ணுக்கும் கல்யாணம். உன் பணம் வீடு தேடி வரும். செல்ல நீ கட் பண்றியா இல்ல நான் கட் பண்ணட்டுமா? யோ சேட்டு, பிச்சைக்கார கடை 30 லட்சம் தானே? 15ஆம் தேதி உன் மூஞ்சியில தூக்கி எறியற. என்ன, ஜமீன்தார் பொண்ணுக்கும் என் மருமகனுக்கும் கல்யாணம்? வரியா போன? எச்சி சோத்துக்கு கையேந்திரவன் எல்ஐசி பில்டிங் என்ன விலைன்னு கேட்டானா? நீங்க போட்ட திட்டம் தவிடு முடிய ஆயிடுச்சு. என்னையா சொல்ற? இப்பதான் ஜமீன்தார் வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்தான். ஜமீன்தாருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா, அதனால கல்யாணம் நடக்காது. ஜமீன்தாரே எஸ்கேப். கல்யாணத்துக்கு என்னையா காரணம்? ஒரு கிழவி ரெண்டு பக்கமும் தொங்க தொங்க காதுல பம்படம் மாட்டிக்கிட்டு சோழிய உருட்டி எதிர்காலத்தை சொல்வாளா? அவ பேச்ச ஜமீன்தார் குடும்பம் மீறினதே இல்லையா? அவ சொல்லி இருக்கிறா, ஜமீன்தார் பொண்ணை நீ கட்டிக்கிட்டா 3 மாசத்துல அவ வெண்ணிராடை உடுத்திக்கிட்டு விதவை ஆயிடுவாளாம். அதாவது நீ மண்டைய போட்டுருவியா, அதனால ஜமீன்தார் நோன்னுட்டார். அவ பேரு பட்டமங்கலம் ரங்கநாயகி. பேரு கேள்விப்பட்டதில்ல, இனிமே பட போற. பட்டமங்கலம் ரங்கநாயகி, இனிமே வாழ்க்கையில நீ சோழியே உருட்டக்கூடாது. உன் கதையை முடிக்கிறதுக்கு இப்பவே ஆள் அனுப்பி வைக்கிறேன். சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். பாட்டி, யாரோட எதிர்காலத்தை சோழி போட்டு பாத்துட்டு இருக்க? நம்ம குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை தான்ப்பா. சோழி என்ன சொல்லுது? அப்பா அம்மா இல்லாதனா தாத்தாவையும் பாட்டியும் வச்சு காப்பாதுன்னு சொல்லுதா? இல்லப்பா, இவன் உயிர் போகுதுன்னு சொல்லுது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நானா சொல்றேன், சோழி சொல்லுது. பாட்டி, உன் உசுறு போக போதான்னு சொல்லி சொல்லுது. ஆனா எப்ப போகும் சொல்லுச்சா? இல்ல இல்ல, நீ 100 வயசு வரைக்கும் உயிரோட இருப்ப, கவலைப்படாத. சரி சரி, தாத்தா சாப்பா போடு பாட்டி. தாத்தா கொடு பாட்டி. கொடுக்கிறேன். என்ன பாட்டி, வாய்க்கு ருசிய சோறு போடும் பார்த்தா? வாய்க்கு அரிசி போடுற? என்னடா சொல்ற? சோறு சரியா வேகல, அரிசி மாதிரி இருக்குதுங்கிறான். தாத்தா, என்னதான் இருந்தாலும் பாட்டி வைக்கிற குழம்பு ருசியோ ருசி, சூப்பர். சாப்பிடு. Yeah.
இந்த தடி உங்க வீட்டு பின்னாடி செவரே குச்சி ஓடிட்டு இருந்தான். புடிச்சு என்னடா விவரம் கேட்டான். உங்க வீட்டு சாப்பாட்டுல இந்த சண்டாளம் தான் வெச்ச கலந்திருக்காமா? இது சண்டாளம் தான் வெச்ச கலந்திருக்காமா? அம்மா, ஜமீன்தார் பொண்ணுக்கு மதுங்கிற பக்கத்தூர்காரருக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை இங்க சோழி போட்டு பார்த்து நிறுத்திட்டீங்கன்னு உங்களை விஷ வச்சு கொல்ல என்ன அனுப்பிச்சாங்கம்மா? கொதிக்கிற குழம்புல விஷத்தை ஊத்துனது நான் தான்மா, நான் தான். இந்த பாவிய மன்னிச்சிருங்கம்மா. நெருப்பு மேல ஆணை, இவங்க சாவுக்கு காரணமானவங்களை எங்கிட்ட பண பலம் இல்ல, படை பலம் இல்ல, சோழி இருக்கு, சூழ்ச்சி இருக்கு. இத வெச்சு நான் ஜெயிப்பேன். இந்த ரங்கநாயகி இன்னையில இருந்து பழையனூர் நீலியா மாற போறா. ஈஸ்வரியோட அக்கா பார்வதி பூமிக்கு வந்ததும் சாமிக்கும் போய் சொல்ற புத்தி வந்துடுச்சு. நீ என்ன சொல்ற? நீ சாதாரண பொண்ணு இல்ல, நான் தினமும் கும்பிடுற சாமுண்டேஸ்வரி, திரிபுர சுந்தரி, சாம்பவி, பைரவி, நீலி, திருசூலி, காளிகாம்பா. இல்லையா? உன் சித்த விளையாட்டு இந்த சிரிக்கு கிட்ட காட்டுறியா? தர்ம நோக்கத்தோட இதுல பாரு, நீ யாருன்னு தெரியும். ஓ, புரிஞ்சுக்கிட்டியா? புத்திசாலி. இந்த புத்திசாலித்தனத்தை நல்லதுக்கு உபயோகிக்காம என் பொண்ணுங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் பாழாக்கிட்டியே. இந்த பழையனூர் நீலி எது செஞ்சாலும் நியாயத்தோடு தான் செய்வா. எது நியாயம்? என் அப்பாவி பொண்ணு பார்வதிய சோழிய போட்டு மயக்கினியே, அது நியாயமா? என்னை குழந்தையாக்கி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தியே, அது நியாயமா? என் சின்ன பொண்ணு ஒரு கொலகாரன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியே, அது நியாயமா? நீதி கேட்க வந்த என் பெரிய பொண்ண பாவிங்க சா அடிச்சாங்களே, அதுதான் நியாயமா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எம் பொண்ணு எம் பொண்ணுன்னு சர்வலோக சாம்பவி புலம்பர புலம்பல் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புலம்பல், இந்த கோபம் எம் புருஷன் செத்ததுக்கு வந்திருக்கணும், எம் பேரன் செத்ததுக்கு வந்திருக்கணும், வரலையே. உனக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் குழந்தைங்களா? மத்தவங்க எல்லாம் மரமட்டங்களா? விதி விளையாடுற விளையாட்டுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நடந்ததுதான் உன்னோட இழப்புகள்லாம். இதுக்காக இந்த பழி வாங்குற நாடகத்துல என்னையும் சேர்த்துட்டியே. என் குடும்பத்தை அழிச்ச இந்த குடும்பத்தை நான் அழிக்கணும், வேரோட அழிக்கணும். பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் ஜோசிக்காரியா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். உன்னை இங்க வரவழைக்க ஈஸ்வரி கல்யாண நாடகத்தையும் நடத்தின. கொடுமை நடந்துடுச்சு, உனக்கு கோபம் வந்துடுச்சு, நீயும் இங்க வந்தாச்சு, நான் நினைச்சது நடந்தாச்சு. நினைச்சது நடந்துருச்சுன்னு திமுரா? ஐயோ, திரிபுர சுந்தரி கிட்ட திமுரா? தப்பு தப்பு அம்மா, இது ஒரு வகையான உரிமை போராட்டம். இனிமே ஆட்டம் உன் கையில. வெட்ட வேண்டியவ நீ, விழ வேண்டியது அவங்க, வேடிக்கை பாக்குறத மட்டும் நான். இன்னைக்கு அந்த மன்னாறு வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல, அவன் வீட்லயும் கடையிலையும் இருக்கிற சாமான சப்ஜாட அள்ளிட்டு போட வேண்டியதுதான். என்ன கடை பூட்டி இருக்குது? பைனான்ஸ் கம்பெனி தான் குபு குபுன்னு காணாம போயிடும். டீ கடையுமா? அடேங்கப்பா, மன்னாறு யானையா மாறிட்டானா? என்ன வவுத்துல எழுதி ஒட்டி இருக்குது? கடனை திருப்பி தர முடியவில்லை, யானையை வைத்துக்கொள். அடப்பாவி, நாமத்தை போட்டுட்டு போயிட்டானே. ஏண்டா மன்னாறு, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பக்கு இல்ல, இந்த கஜேந்திரகுமார என் தலையில கட்டிட்டு போறியா? ஆமா, இந்த யானையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்னடா ஓவரா சவுண்ட் கொடுக்கற கிண்டல? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏண்டா பின்னால தொங்கறது ஜம்மா துண்டு வாளு, இத நக்கல ஆட்டி வேற காட்டுறியா? நல்லா கேட்டுக்க, இன்னில இருந்து நீ எனக்கு அடிமை. நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும்.
வழக்கமா எல்லாரும் யானை முடியல மோதிரம் செஞ்சு போட்டுப்பாங்க. நான் இடுப்புக்கு அறாகவே போட்டுக்கலாம்னு இருக்கிறேன். வா மொத்தமா சரச்சுட சொல்றேன். நடடா சல்லுனுக்கு நட நட. வேலை வெட்டி செய்யாம வெட்டியா உட்கார்ந்து இருந்த வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். நீ தான் காய்கறி வாங்கிட்டு வரணும், என கை கால அவிக்கி விடணும், அப்புறமா வெந்நீர் போட்டு கொடுக்கணும். எல்லாம் வெந்நீரை விட சுட சுட வருது. அட பாவி, மூத்திரமா பெஞ்ச மவுத்துக்குள்ள இருந்த ஹீட்டர் வச்சிருக்கிறியா? ஐயோ, என் தோலெல்லாம் உரிஞ்சு போச்ச. ஏ குரங்க, நீ என்ன எங்கிட்டயே வாழாட்டுற? உனக்கு என்ன தைரியம் இருந்தா மரத்துல இருக்கிற பழத்தை எல்லாம் பறிச்சு தின்றுப்ப. ஐயா ஐயா, அதை விட்டுறீங்க, என் தம்பி மாதிரியா? இது இது உன் தம்பியா? அதான் ஜாடை அப்படியே இருக்குது. இதை நான் கட்டி போட்டு அடிக்கலன்னா மரத்துல உள்ள பழங்கள்லாம் திருடு போனதுக்கு ஏன் போட்டு அடி என்ன போட்டு அடிப்பா? நான் எப்படியாவது ரோட்ல வித்த காட்டி உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன். அதை செய் போ. குரங்க, எப்படா தப்பிச்சுக்கிட்டு வந்த? ஓஹோ, இதெல்லாம் ஓம இல்லையா? இனிமே உன் பாட்சா பலிக்காம இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ செஞ்ச இந்த உதவி ஏன் மாறுது? எனக்கு மறக்காது. ஓஹோ, ஆணைய அனுமாரமா சேர்ந்து என்ன கவுக்க பாக்குறீங்களா? நீ என்னோட அடிமை. வாசல கூட்டி பெருக்கி கோலம் போட்டுவை, இல்ல உன் குடலை வாய் வழியா உருவிடுவேன். ஜோக்கிரத. அப்போ பாஷா இங்க வந்திருக்கானா? பாஷா, பாஷா, பாஷா. வரமாட்டியா? உன்னை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இருவர பேசிட்டு இருக்க. நம்ம பாஷா வந்திருக்கா. என்னக்கா பாஷா உன்னை பார்த்துட்டு கும்பிடுறா? அதுவா, என்ன கேட்காம வீட்டு விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, எப்படியோ வந்துட்டான். அதான் மன்னிப்பு கேட்கறான். அதானே பாஷா? ஈஸ்வரி, பாவம், அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா. சரிக்கா. பார்வதி உருவத்துல வந்திருக்கிறதுனால தானே இங்க இருக்கிற மனுஷங்க யாருக்கும் தெரியல. ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்ட. பார்வதியை கொன்ன பாவிங்களை பழி வாங்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? பெரியசாமே, இன்னைக்கு கிரிக்கெட் இந்தியா விளையாடுதுப்பா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? டிவியா காட்டுறாங்கப்பா. அதெல்லாம் பணக்காரங்க பாக்குற விளையாட்டுப்பா, நம்மள மாதிரி ஏழை எல்லாம் பார்க்க முடியாது. வா.
ஓஹோ, சங்கிலி அறுத்துக்கிட்டு வந்து சச்சின் சிக்ஸர் அடிக்கிறத டிவியில பாக்குறியா? ஒரு யானைக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்க கூடாது. நீ மூத்திரம் தான் அடிப்பேன்னு நினைச்சேன், விசில் கூட அடிப்பியா? தபா, நீ எனக்கு அடிமை. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருப்ப. ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு. பா, ஊஞ்சா பாரு. என்ன கண்டாவி இது? யானை வாயில வச்சு அடிச்சா விசில் வருது, நான் வாயில வச்சு அடிச்சா வெறும் காத்து தான் வருது. என்னடா, உன்னை விளையாட்ட பார்க்க கூடாதுன்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்களா? சரி, நம்ம ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடலாமா? பாச்சா, யார் முதல்ல கண்ணை கட்டிக்கிறதுன்னு பார்க்கலாமா? சரி, ஆஸ் பாஸ் வெத்தலை பாஸ் தாம் டூம் டையா. ஐயோ, நான் தான் கண்ணை கட்டிக்கணும். சரி, நீ போய் ஒழிஞ்சுக்கோப்போ. எங்க ஒழிஞ்சிருக்க பாட்சா? எங்க ஒழிஞ்சிருக்க? கண்டுபிடிச்சிருவ. கண்ண மூடிட்டு இருக்கியா? அந்த கண்ணை இனிமே திறக்கவே முடியாது, நிரந்தரமா மூட வச்சிருக்க. என்ன ஒரு யானை ஏதானே சுட்ட? அங்க பார். தியாகம் பண்ண நினைச்சியே, நீ எப்பவும் நல்லா இருப்ப. என் தலையில கிரீடம் இருக்கும், அது இப்ப இல்ல, அதனால உன் தலையில தொப்பியா? என்ன விளையாண்டமா? வா. நான் பந்த அடிக்கணுமா? சரி, நீ போய் பந்த போடு போ. உருவத்துல வந்திருக்கிற இந்த மாயக்காரி கதைய இன்னையோட முடிக்கிறேன். பந்தா விளையாடுற? இப்ப உன் தலைய பந்தா. ஒண்ணையாவது யானைங்க துரத்துச்சு, அந்த பாவி அடிச்ச பந்தால என் தலை தனியா போய் சுத்தி சுத்தி மறுபடியும் வந்து ஒட்டிக்கிச்சுடா.
கையில என்னடி எடுத்துட்டு போற? இன்னைக்கு ஆடி மாசம் பிறந்திருக்கு, ஏழைங்களுக்கு ஊத்த கூழ் எடுத்துட்டு போறேன். ஏண்டி நீ ஏன் ஒரு வெட்டிச்சோறு, உங்க அக்கா ஒரு தண்ட சோறு, இது பத்தாவது தானம் தரும் பண்ணி சொத்தெல்லாம் அழிக்க பாக்குறீங்களா? அம்மன் பேரை சொல்லி கூழ் ஊத்துனா சொத்து அழியாது, பெருகும். நில்லடி, எங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுறியா? உனக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும். இனிமே உங்க அக்கா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இருந்தா உனக்கு எவ்வளவு தைரியம்? இவ பொண்ணே இல்ல. இவளை வீட்டு விட்டு விரட்டினா எனக்கு தெரிஞ்ச மலையாள மந்திரவாதியை பார்த்தே ஆகணும். வாணி ஏறி விட்டானே அந்த மாயாவி இவன் தான். என்ன மது, நம்ம எதிரி அழிக்கிறதுக்கு என்ன மறந்துட்டு அந்த மலையாள மந்திரவாதி கிட்ட போறியா? அதுல நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியல, அதனாலதான் அவனை. அடே முட்டாள், நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் இங்க வந்தேன். அந்த காளிகாம்பாள் அடியோடு அழிக்கிற சக்தி இப்ப எங்கிட்ட இருக்கு, அது இருக்கட்டும். உங்களை பயமுறுத்துறது அந்த பார்வதி தானே? ஆமா. அது உனக்கு எப்படி தெரியும்? முக்காலமும் தெரிஞ்சவ அவ, அவளையே முழுசா தெரிஞ்சவன் நான். என் சக்தி எல்லாம் புகையாக்கி அனுப்புறேன், பகைய முடிக்கிற, அவளை பக்குவமாக்குறேன். புகைய அஞ்சு வச்சிருக்க, உன்னை ஊரு மாறி ஆட வைப்பா இந்த கருமாறி. நான் அனுப்பின புகைய அக்னி சிங்கமா மாத்தி அது மேல உட்கார்ந்த அவளை எப்படி பொட்டி பாம்பா அடக்கி காட்டுற பாரு. சம்பாஹு! இது சாதாரண கயிறு இல்ல, துஷ்ட தேவதைகளோட உயிர். இதை எப்படியாவது அந்த பார்வதி கையில கட்டிருங்க, அதுக்கப்புறம் அவ நாம ஆட்டி வைக்கிற பொம்மை. அந்த கயிறை எங்கிட்ட கொடு, நான் அவ கையில கட்டுற. என்ன கோலம், நீங்க இப்படி மாறுவீங்க நினைக்கவே இல்ல. என்ன இப்படி மாத்தினதே ஒரு சித்தர் தாமா. அவர் சொன்ன சொல்லு, என்ன இப்படி மாத்திருச்சு? சித்தரா? அவர் அப்படி என்ன சொன்னார? நம்ம குடும்பத்துல நடந்த பிரச்சனை எல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றாருமா. நானும் மதுவும் உனக்கு செஞ்ச கொடுமைதான் இந்த பாவத்துக்கெல்லாம் காரணமா. அது மட்டும் இல்ல ஈஸ்வரி, அக்கா கன்னி பொண்ணா இருக்கும்போது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய பாவமா. அந்த பாவம் போகணும்னா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உடனடியா உங்க அக்கா பார்வதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா.
எதுக்கு என் மேல பூ போடுற? கல்யாண பொண்ணாக போற காளிகாம்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு தாலியை கட்டிக்க போற அந்த பரமேஸ்வரன் மனைவிக்கு என்னோட அனுதாபங்கள். நிறுத்து. என்ன சொல்ற? நான் நிறுத்துறேன். ஆனா உள்ள நடக்கிற விஷயங்கள் நிறுத்துற மாதிரி இல்லையே. புரியலையா? இந்த மகமாய்க்கு இன்னொரு மஞ்சக்கைய தயாராயிட்டு இருக்கு. உள்ள உனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. அன்னைக்கு நான் உன்னை ஒரு விளையாட்டு குழந்தையாக்குனேன். இன்னைக்கு அவங்க உன்னை உண்மையிலேயே ஒருத்தனுக்கு மனைவியாக்கி கொஞ்ச நாள்லயே ஒரு குழந்தைக்கு தாயாக்க பாக்குறாங்க. அப்படி ஒரு சதி நடக்குது. இந்த சர்வேஸ்வரிக்கு எதிராக ஒரு சதியா? நடக்காது. காளிக்கு ரெண்டு தாலியா? நடக்காது. மூகாம்பிகைக்கு இன்னொரு மூடு முடிச்சா? நடக்காது. சூழ்ச்சியோட விளையாடுறாங்க. சூழ பதில் சொல்லும். விதியோட விளையாடுறாங்க. வேப்பில பதில் சொல்லும். என்னம்மா பதிலே பேசாம தகச்சு போய் நிக்கிற? எங்க அக்காவை இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னே தெரியல. அவ முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப மாறிட்டா. எப்படி மாறினாலும் அவ நம்ம பேச்சு கேக்கிறதுக்கு வழி இருக்கு. என்ன வழி? இது சித்த மந்திரிச்சு கொடுத்த கயிறு. இத நாம அவ கையில கட்டிட்டா நாம சொல்றவனுக்கு அவ கழுத்த நீட்டுவா. இது மந்திர கயிறு இல்ல, மாய கயிறு. நீ நல்லவ மாதிரி நடிச்சு என்னையும் எங்க அக்காவையும் ஏமாந்து பாக்குற. இல்லம்மா நான் சொல்லாது. நீ நல்லவ மாதிரி நடிக்கிற. ஆமாடி, நான் நல்ல மாதிரி நடிச்சேன். நீ அதை கண்டுபிடிச்சிட்ட. இப்ப பழைய அடங்காப்பிடார் யார வழியா சொல்ற? இந்த கயிறை அவ கையில கட்டு. முடியாது, நான் கட்ட மாட்டேன். முடியாது 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 முடியாது. ஈஸ்வரி, அந்த கயிறை என் கையில கட்டணும். அவ்வளவுதானே? கொடு. வேண்டாக்கா, இது மந்திர கயிறு. நீ சுமார் கொடு. கூட பறந்தவ பார்வதி. இல்ல, நீ போய் சொல்ற. நீ அக்க பார்வதி இல்ல. உன்னை சொல்லு, நீ யாரு? சத்தியமா கேக்குற. நான் கொலைகாரி இல்ல. கொலை பண்ண பாவிங்களை பழி வாங்க வந்த பயங்கரி நீலி, திரிசூலி, பத்ரகாளி. அப்போ இவங்க யாரு கொலை பண்ணாங்க? உங்க அக்கா பார்வதிய. இந்த சர்வேஸ்வரி சொன்னதெல்லாம் சத்தியமான உண்மை. பார்வதிய அந்த பாவிங்க கொண்டுட்டாங்க பாஷா.
அக்காவை கொண்ட படுபாவிகள்ல இவ்வளவு ஒருத்தி ஆத்தா இவளை பழி வாங்கிட்டாங்க. அடுத்தது அடுத்தது இல்ல இல்ல இவரை சாக்க விட மாட்டேன். எனக்கு சொந்தமான இந்த சோழியை ஏன் திருடின? எனக்கு சொந்தமான என் புருஷன் உயிரை திருட வந்த நீயா இந்த கேள்வியை கேட்கிற? பட்டமங்கல ரங்கநாயகி. இல்ல, என் பேரு பழையனூர் நீலி. பழையனூர் நீலி, அந்த பேரு போலி. ஓ, என் பேரும் தெரிஞ்சுகிட்டேன், ஊரும் தெரிஞ்சுகிட்டேன். ஆமா, எதுக்காக சோழிய உருட்டுற? பழகிக்கத்தா. எதுக்கு? எதுக்கா? இன்னைக்கு நான் தீர்க்க சுமங்கலி, நாளைக்கு பஞ்சகத்தால என் புருஷன சாகடிக்க போறாங்க. அப்போ நான் விதவை. விதவையானா வேதனையோட சும்மா இருக்கலாமா? எதிரிங்களை நான் வாங்கணும் பழி, அதுக்குதான் இந்த சோழி. உங்க கையாலதான் பூ போட்டீங்க, தாலி எடுத்து கொடுத்தீங்க, கல்யாணத்தை முடிச்சு நல்லது பண்ணீங்க. அதே கையால இந்த வலையில உடைச்சிட்டு போக மாட்டீங்களா? நீங்க போக வேண்டாம், நானே போறேன். ஒரு விருந்தாளிய பார்த்துட்டேன், அடுத்த விருந்தாளிய பார்க்க போறேன். என்னடி இப்படி வரிச்சு பாக்குற? பாசம் காட்டுற மக, வேஷம் கட்டுற தாய், வித்தியாசமான சூழல அத பிரிச்சு பாக்குற. சரி சரி, கையில என்ன? தாய் வீட்டு சீதனும் நான் அன்னைக்கு புடவையை கொடுத்த, ஆனா முக்கியமான இதை கொடுக்க மறந்துட்டியே. என்னது? என்னம்மா பாக்குற? மதுரை மீனாட்சியா இருந்து இந்த குங்குமத்தை என்ன வை, அதுக்கப்புறம் பத்திரகாளியா மாறி இந்த விஷத்தை கொடுத்து என்ன சாகடிச்சிரு. ஒண்ணு சாகடிக்க, இந்த சாமுண்டேஸ்வரி ஒண்ணும் சரிகாரி இல்ல. இந்த பராசக்தி பழி வாங்கறது பச்சை கிளிகள் அல்ல, பாவிகளைத்தான். அப்போ அடுத்து யார பலி வாங்க போற? கல்யாணங்கிற பேர்ல நாடகம் நடத்தி உன் வாழ்க்கையை அழிச்ச உன் புருஷனை தான். மகளோட புருஷனை கொண்டு அவளை விதவையாக்கிடு, நீ மட்டும் பூவோட பொட்டோட கட்ட கழுத்தியா தீர்க்க சுமங்கலியா நல்லருமா நல்லரு. நிறுத்துடி. அப்போ நான் செய்யறது தப்பா? ஆமா, தப்புக்கு மேல தப்புதான். என் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே தடுத்திருக்கணும், அது தப்பு. எங்க அக்காவை இவங்க கொல்றதுக்கு முன்னாடி தடுத்திருக்கணும், தடுக்கல, அது தப்பு. இப்ப என் தாலிய பறிச்சு மகளையே விதவையாக்க வந்திருக்கியே, அது தப்பு. உப்பு போட்ட வீட்டிலேயே இருந்துகிட்டு அவர் உயிரை வாங்க துடிக்கிறியே, இது தப்புக்கு மேல தப்பு. தப்பு தப்பு தப்பு. இங்க பாருடி, எல்லாமே விதிப்படிதான் நடந்திருக்கு, நடக்குது, நடக்க போகுது. ஓஹோ, எல்லாமே விதிப்படிதான் நடக்கணும்னா இனிமே இந்த வீட்டுல நீ எதுக்கு? எதுக்கா? அப்போ என்ன இந்த வீட்டை விட்டு போ சொல்றியா? புரிஞ்சுகிட்டா சரி. ரொம்ப சந்தோஷம். 100 யாகங்கள் பண்ணி 1,000,000 மந்திரங்கள் சொன்னாலும் வீடு தேடி வராதனா உனக்காக இங்க வந்த. ஆண்டவனா இருந்தாலும் அழியாத விருந்தாளியா வரக்கூடாது. வந்துட்டேன், இப்ப நீயே போக சொல்ற. போறேன். இனிமே நீ எப்படி கூப்பிட்டாலும்
என்னை எங்க கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன். மனுஷங்களால என்ன புரிஞ்சுக்க முடியல, ஆனா மிருகம் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட. உன்னோட பாசத்துக்கு நான் கொடுக்கிற சக்தி. இந்த ஊர் எல்லையில இருக்கிற கோவில் தான் இனி என் வீடு. இங்க இருக்கிறவங்க யாரு கூப்பிட்டாலும் இனிமே நான் வரமாட்டேன். நீ கூப்பிட்டா மட்டும் வருவேன். கூப்பிட்டா வருவாளா இல்லையான்னு சோதிச்சு பாக்குறியா? சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட இந்த சர்வேஸ்வரிய ஆபத்து நேரத்துல மட்டும் கூப்பிட்டு வருவேன். ஆடு பக குட்டி உறவா, நான் வேண்டான்னு சொல்றேன், நீ இருந்து சொல்றியா? உன்ன இங்க பாரு, இது சாதாரண சங்கிலி இல்ல, சத்திய சங்கிலி. இது உன்னோட கால இருக்கிற வரைக்கும் நீ யார்த்தவ கூப்பிடக்கூடாது. இது செத்து போன நம்ம அக்கா பார்வதி மேல சத்தியம். வணக்கம் ஐயா. என் புண்டாட்டி செஞ்ச பாவத்துக்கு அவ செத்துட்டா. என்னடா பாக்குற, நான் செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்கேன். கோயிலுக்கு வர பக்தருடைய செருப்பையெல்லாம் தொடச்சு என் பாவத்தை தொடச்சுட்டு இருக்கேன்ப்பா. பாச்சா, என்னோட அடிமைன்னு சொல்லி உன்னை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்சிருப்பா? பாட்சா, மன்னிக்கிற குணம் மிருகங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உள்ள போ, ஆத்தா இங்கதான் இருக்கா. என்ன கால கால தூக்கி காட்டுறான், ஒன்னும் புரியலையே. ராயா, இவன் கொடுத்த மந்திர கயிறு தூக்கு கயிறாக மாறி ஆரவள்ளி செத்துவிட்டாள். அடுத்தது இவன் தான். என்ன அடுத்த மரணம் இந்த மந்திரவாதிக்கா? இவன் சாகாமல் இருக்க வழி இருக்கிறதா காளிங்கராயா? உப்பு கரிக்காத கடல் நீர் மாதிரி திருமணம் நடந்தும் கன்னிகளியாத பெண்ணை வரும் அமாவாசை இரவுக்குள் துர்தேவதைக்கு பலி கொடுத்தால் இவன் உயிர் தப்பிக்கும். கல்யாணம் ஆகியும் கன்னிகளியாத பொண்ணா? ஈஸ்வரி, அவளை கொண்டு வர்ற பலி கொடுக்கிற. எனக்கு குரு மாதிரி இருந்த எங்க அத்தை உன்னால தாண்டி அநியாயமா செத்து போயிட்டா. என்னால அது தாங்க முடியல. ஈஸ்வரி, இனிமே நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். இந்த விஷம் உனக்கு தான். நடிச்சபடியே நான் கொடுக்குறேன், துடிச்சபடியே நீ சாகுற. இந்தியன் பாப்புலேஷன்ல ஒரு ஆள் க்ளோஸ். ஆக்டிங்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஈஸ்வரி, ஈஸ்வரி. போட்டோக்கு மாலை போட்டிருக்கீங்க, என்ன இது கொடுமை? என்ன தடுக்காத ஈஸ்வரி, உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை இது. நான் இறந்து போன பிறகு என் போட்டோவுக்கு கூட நீ மாலை போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு நானே மாலையை போட்டுட்டேன். ஈஸ்வரி, நீங்க செத்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரிழப்பேனா? முதல்ல என்ன கொண்டுடுங்க, அதுக்கப்புறம் நீங்க இந்த முடிவுக்கு வாங்க. என்ன மன்னிச்சுட்டேன் ஒரு வார்த்தை. உங்க மனசு மாறினதே உங்களுக்கு கிடைச்ச பெரிய மன்னிப்பு. சத்தியமா சொல்ற ஈஸ்வரி, வாழ்க்கை பூரா நீ கண் கலங்கவே கூடாது. வசந்த காலம் முடிஞ்சு போச்சு, இனிமே நமக்கு வசந்த காலம் தான். ஈஸ்வரி, எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஈஸ்வரி, என்னங்க? புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போற நாம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? நிஜமாவா சொல்றீங்க? நீங்க எப்படி மாறினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருங்க, சரி மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வாமா கோயிலுக்கு. இல்லடி,
சொர்க்கத்துக்கே உனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப ஃபீல் பண்ணிட்ட போல இருக்கு. என்ன பால் தம்பர் காலியா இருக்கு? என்ன பாக்குற? பொண்டாட்டிய சாகடிக்கிறதுக்கு வச்சிருந்த விஷப்பால யாரு குடிச்சாங்கன்னா? நான் தான் குடிச்சேன். ஆமா, நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டேன். என்ன சொல்ற? சத்தியத்தை சொல்றேன், நான் பழையனூர் நீலி இல்லை, பட்டமங்கலம் ரங்கநாயகி உங்களை பழி வாங்க வந்தவன். இத பாரு, ஈஸ்வரி உத்தமி, தெய்வமே அவளுக்கு துணையா இருக்கு. அவளுக்கு பிறக்க போற குழந்தைனால உன் உயிருக்கு ஆபத்துன்னு நான் சொன்னது பொய். உன்னை அழிக்க பார்வதி ரூபத்துல வந்த அம்மனையே வீட்டை விட்டு விரட்டினாய் ஈஸ்வரி. ஏன் காப்பாத்த? அப்பேற்பட்டவளே, அப்பேற்பட்டவளே நீ கொலை பண்ண பாக்குறியப்பா. நான் செத்த பிறகாவது உண்மையிலேயே உன் மனசு மாறினா? நீ என் குடும்பத்துக்கு செஞ்சியே அந்த பாவத்துக்கு மன்னிப்பு மன்னிப்பு கிடைக்கும்பா. இந்த மரணத்துக்கே நீ மலைச்சு போயிட்டியா? ஓ மனைவி ஈஸ்வரிய கூப்பிடு, அவளை நான் பலி கொடுக்கணும். முடியாது, முடியாதா? ஏய் முட்டாள், அவளை நான் பலி கொடுத்தா தான் உன் எதிரி என்னால் அழிக்க முடியும். ஏய், அவ என் எதிரி இல்லடா, என் பொண்டாட்டி. என்ன சொல்ற? ஈஸ்வரி கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்க போறேன். அவ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன். என்ன புத்தர் மாதிரி தத்துவம் பேசுற? இனிமே உன்னை விட்டு வைக்க கூடாது. சம்பாஹும் வாங்க போலாம். வா. பாட்சா, உனக்கு என்னாச்சு? ஏன் காரம் மறிக்கிற? நான் திருந்தி உன்னை சந்தோஷமா கோயில் கூட்டு போறத பாஷா அவளை நம்ப முடியல போல இருக்கு. இல்ல பாஷா, ஏய் காருக்கு எதிரில படுக்கிற, நான் போக கூடாதா? உன்ன எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறப்ப ஏன் அப்படி தடுக்கிற? இப்ப வழிய விட போறியா இல்லையா? ஏமல சத்தியம், வழிய விடு. காப்பாத்த ஒரே வழி, ஆத்தா வந்தா தான் முடியும். ஆத்தா நீ கூப்பிட்டாதான் வருவா. கூப்பிடுப்பா, கூப்பிடுப்பா. பார்த்தசாரதி, அன்னைக்கும் கால காமிச்ச, இன்னைக்கும் கால காமிக்கிற, நீ என்ன சொல்றேன்னே புரியலீங்க. பாட்சா, நீ செஞ்ச இந்த உதவிய மாறுதி எனக்கும் மறக்காது. அது ஒரு நாள் உனக்கு திருப்பி செஞ்சிடும். ராம ஜெயம் ஸ்ரீராம.
ராமஜயம் ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் இடம் மட்டும் இல்ல நானே புதுசுதான் இங்க பாரு நீ யாரு நான் யாரா உன் புருஷன் எனக்கு முன்னால் நண்ப இப்ப விரோதி இன்னைக்கு நான் உன் அக்னிக்கு பலி கொடுக்க போறேன் இந்த அண்ட சராசரத்தையே ஆள போறேன் என்ன பகைச்சுக்கிட்டான் அந்த முட்டாள் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் சக்தி அனுப்பிச்சு அவனை பத்மமாக்க போறேன் இது வாசலே இல்லாத மாய குகை இங்கிருந்து வெளிய போக முடியாது உள்ள வரவும் முடியாது பார்த்த சாரதி நிச்சயம் இங்க ஓடி வருமா உன் பார்த்த சாரதியா யாரும் ஓ அந்த யானையா அவன் ஓடி வரட்டும் அவனை முட்டி மோத வைக்கிற சம்பா கொஞ்ச நேரத்துல உன் அக்னி தேவதைக்கு பலி கொடுத்து பத்மமாக்க போறேன் Thank you.
சத்தியமும் கருணையும் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த காளிகாம்பாள் இருப்பா. ஆடு தமாஷா
கலக்குறான் தமிழ்நாட்டை கலக்குறான் கொடுக்குறான் காதை அள்ளி கொடுக்குறான் கணேசா